டயர்டா இருப்பாங்க, ஈர் ரொம்ப வலி எடுக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நாங்க 2 இயர்ஸ் பேக் கூட செஞ்சோம், ஆனா குறையல. என் மாமாவோட ஃப்ரெண்ட் இங்க ரெஃபர் பண்ணாங்க. இப்ப கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ஓகே, பரவாயில்ல. இப்போ ப்ரெசென்ட்ல ஓகே, நல்லா சாப்பிடுறாங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. முன்னாடி ரொம்பவே மயக்கத்தோட தான் இருப்பாங்க. வெல்கம் டு புனர்ஜென். ஆல்ரெடி 3 டைம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ 4th டைம் வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பேஷண்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு, ஸ்டார்டிங்ல அவங்க வரும்போது எந்த மாதிரி அறிகுறிகளோட வந்தாங்க, அப்புறம் புனர்ஜனுக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி சேஞ்சஸ் வந்திருக்கு, பேஷண்டோட ரிலேட்டிவ் இருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. வணக்கம் மேடம். எங்க இருந்து வரீங்க? ஹைதராபாத் மலாப்பூர்ல இருந்து. ஓகே. பேஷண்டோட பேரு? சந்திரமா. சந்திரமா. ஏஜ் என்னாச்சு? 67. 67 ஆ? ஓகே. கேன்சர் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆகுது. ஓ, என்ன கேன்சர்? அது டியூமர். டியூமர் எங்க? வயித்துலயா? அது ஸ்டமக்ல. வயித்துல? யா. ஓகே. இப்போ எப்படி இருக்காங்க அவங்க, மெடிசன் சாப்பிட்ட அப்புறம்? பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப ஓகே, மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் முன்னாடி இருந்ததை கம்பேர் பண்றதுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. ஓகே. சோ வயித்துல டியூமர் வந்திருக்கு இல்லையா, அத சாதாரணமா நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? டியூமர்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வெளியில தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதாவது அவங்க ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க, வயிறு வலி இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இது என்னன்னு வெளியில வந்துருச்சு. ஓகே. உங்களுக்கு என்ன வேணும்? கிராண்ட் மதர். கிராண்ட் மதரா? கீமோஸ் எடுத்துக்கும் போது பேஷண்டோட கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தது? நிறைய பேருக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, உங்க பாட்டிக்கு எந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தது? வாமிட்டிங் இருந்துச்சு ஆஃப்டர் கீமோ. அதாவது 2 இயர்ஸ் பேக் கூட பண்ணோம், அப்போ கம்மியாகல. அப்புறம் டேப்லெட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தங்க இங்க ப்ரிஃபர் பண்ணாங்க. என் மாமாவோட ஃப்ரெண்ட் இங்க ப்ரிஃபர் பண்ணாங்க. இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் பிரசன்ட் இப்போ ஓகே. இந்த மருந்து சாப்பிட்ட அப்புறம் இந்த 3 மாசம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கல்ல, பேஷண்ட்க்கு எந்த மாதிரி ரிசல்ட் கிடைச்சிருக்கு இந்த புனர்ஜென் மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம்? பிரசன்ட்ல இப்ப பாத்தீங்கன்னா அப்போ ரொம்ப பெயின்ல கஷ்டப்படுவாங்க, ஆனா இப்போ அந்த மாதிரி கஷ்டம் எதுவும் இல்ல. அப்போ ரொம்ப சோர்வா இருந்தாங்க, ஆனா இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்ல. செட் ஆயிடுச்சா? சோ அவங்களுக்கு வந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே புனர்ஜென் மருந்து சாப்பிட்டதுனால கண்ட்ரோல் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் ஆயிருக்கு, கம்மி ஆயிடுச்சு. இப்போ நீங்க உங்க பாட்டியை நல்லா பாத்துக்குவீங்களா? ஆமா, நல்லா பாத்துக்கறோம். சரிங்க. ஃபேமிலி ஹிஸ்டரியில யாருக்கும் இதுக்கு முன்னாடி கேன்சர் இல்ல இல்ல? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கேன்சர் இருந்தா? ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு தான் மேடம். ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. முன்னாடி பார்த்ததை விட இப்போ எவ்வளவு பரவால மேடம், செட் ஆயிடுச்சு. ஓகே. புனர்ஜென்ல எவ்வளவு நாள் மருந்து சாப்பிடணும் டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க? 6 मंथ சொல்லிருக்காங்க. ஓகே. உங்களுக்கு ఫిజికலா चेंजेस இருக்கு இல்லையா? 6 मंथ्स க்கு அப்புறம் பெட் ஸ்கேன் ரிசல்ட்ட பார்த்து, ஆமா ஆமா, அத பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு கிளியரா ஒரு கிளாரிட்டி வந்துரும் எவ்வளவு குறஞ்சிருக்கு அப்படினு. 6 मंथ्स ஸ்கேன் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே மேடம். தேங்க்யூ. தேங்க்ஸ்.